அனைவருக்கும் அலமேல் அடுப்பங்கரையின் வணக்கம். தீபாவளிக்கு எல்லாரும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாமல் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் இன்றைக்கி நாம் சுக்கு களி செஞ்சு பார்க்க போகிறோம். எப்போதுமே டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்று இஞ்சி காஃபியாவோ இல்லை சுக்கு களியாவோ செஞ்சு சாப்பிடலாம். நம்ம அலமேல் அடுப்பங்கரையில் ஏற்கனவே இஞ்சி காஃபி ரெசிபி நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் சுக்கு களி செஞ்சு பார்க்க போகிறோம். இஞ்சியாக இருந்தது அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம எடுத்துக்கலாம். சுக்கு எப்போதுமே இந்த மாதிரி களி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த களியில் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து அல்வா மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டைஜஸ்ட் ஆகும். இன்றைக்கி நான் சுக்கு களி செய்கிறதுக்காக 100 கிராம் சுக்கு எடுத்து கொஞ்சம் இப்படி தள்ள தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு நல்ல ஒயிட் கிளாத்துலேயோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. நம்ம எடுத்துக்கிட்ட சுக்கை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த 100 கிராம் சுக்குக்கு இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், அதாவது வித கொத்தமல்லி. இதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது போட்டுக்கிட்டால் சுக்கோட காரத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படி காரல் தன்மை இருக்காது, ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 3 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடராக்கி எடுத்துக்கிட்டதை இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டுறதுல போட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. மூக்கில் ஏறாமல் பார்த்துக்கோங்க. அகெயின் 2 நல்ல மிக்சியில் அடித்து அடித்து பவுடர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இது அடியில் உள்ள அந்த சக்கை தான். இப்போ நம்ம நல்லா திரித்து எடுத்துக்கிட்டதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு 4 ட்ரை கிரேப்ஸை மட்டும் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 100 கிராம் சுக்குக்கு 200 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டியை நல்லா தட்டி ஒரு வாணலியில் அந்த கருப்பட்டி மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை லிக்யூடாக்கி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அகெயின் ஒரு சுத்தமான வாணலியில் ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஏன்னா நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுக்கை அதில் சேர்த்துடலாம். அப்படியே அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுடலாம். நாம் ஊற்றின தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா இப்படி கட்டிப்பட்டு வரும். கொஞ்சம் நல்லா ஏர் பபுள்ஸாக இப்படி வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாக அதில் ஊற்றிடணும். இதில் கருப்பட்டி தான் சேர்க்கணுமான்னு கேட்டால் வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ கருப்பட்டி பாகோடு சேர்த்து இது நல்லா வெந்து வரட்டும். அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது இப்படி தெரித்து 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 கிச்சனெல்லாம் இது பண்ணும், அடுப்பை சுற்றி நாஸ்தி பண்ணிவிடும். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சே கிண்டிக்கலாம். இந்த சுக்கு களியை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெளியே வச்சு சாப்பிட்டாலே 5-6 கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் நல்ல அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இதை இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே இறக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறுகிரும். நல்ல அல்வா மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் அலமேல் அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.